ஒரு படம் ஃபைல் ஆகுது, ஒரு படம் ஹிட் ஆகுது, ரசிகர்கிட்ட சொன்னீங்க. இப்ப நடிக்க போற படம் வந்து எப்படி இருக்கும் வரப்போற ரசிகர்களுக்கு? அடுத்து வரப்போற ஐலாண்ட் கண்டிப்பா ஒரு புது கதைகளா தானே. எப்படி இப்ப இந்த படம் வந்து எதன் மீது நம்பிக்கை வச்சுன்னா, புது கதைகளும் புது கதை இதுக்குள்ள இருக்கிற விஷயம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்றதான். அந்த மாதிரி அந்த படமும் நமக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா யோசிக்கும் போது ஒரு புது கதை, ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்குறது நீங்க எல்லாம் பார்த்துதான் சொல்லணும். ஆனா தலைவருடைய மாவீரன் படம் டைட்டில் வச்சீங்க, செகண்ட் படத்துடைய டைட்டிலும் அதே தான் வச்சிருக்கீங்க. ஆனா உள்ள வந்து மாவீரன் சொல்லிட்டு கமலஹாசன் வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதெல்லாமே டைரக்டரோட கால் தான். அந்த முகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த சுப்பு சார், ரஜினி சாரோட டைட்டில் தான் மாவீரன். அந்த டைட்டிலுக்கு நியாயம் சேர்த்திருக்கோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, நான் எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே நன்றி. படம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற நல்ல படமாக இருக்கும், எல்லாருக்குமான படமாக இருக்கும் இது. அப்படி தான் தியேட்டரில் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, சினிமாவே ஒபினியன் பேஸ்ட் தான். உங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிக்கும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்ச படம் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஹியூமர் இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல ஹியூமர் கம்மியா இருக்கு. அதுதான் எல்லாரும் சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து இல்ல அப்படினா, ஆமா, ஏனா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் எடுக்கல, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி. இன்னொன்னு, மாவீரன் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் வச்சுட்டு செகண்ட் ஹாஃபையும் காமெடியா கொண்டு போறது ஈஸி தான், ஈஸியா கொண்டு போயிரலாம். அது டைட்டிலுக்கோ எடுத்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரச்சனை. அதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. அண்டு பார்க்குற யாருமே ஐயோ இது நல்லாவே இல்லையே, ஏன் இந்த கதை எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் ஒரு விமர்சனம் கூட நான் படிக்கல. அந்த மாதிரி இன்னும் செகண்ட் ஹாஃப்லேயும் ஹியூமர் இருந்திருக்கலான்றது அது நிறைய பேர் கேட்குறது தான். அது எல்லா படத்துலையுமே சொல்கிறது தான். டாக்டரில் வரும்பொழுதுமே எனக்கு டாக்டரில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருந்திருக்கலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் பில்ட் ஆச்சுன்றது. ஸோ ஒரு படம்ன்றதே அப்படி தான், அது ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு தான். சினிமான்றதுமே சரி, இந்த துறையுமே சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும், ஆமாம் கண்டிப்பாக இல்லை, அது நடக்க போதான்னு கேட்குறீங்களா? இல்லை, நடக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் நான். அண்டு கண்டிப்பாக நடந்துடும், ஏன்னா இது பண்ணிட்டோம். இல்லை, இது வரைக்கும் அப்படி இல்லை, ஏன்னா அது ரொம்ப ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கணும், கதை அதுக்கேற்ற மாதிரியானதாக இருக்கணும். பட் டெஃபினட்டாக அவர் ரெடி, அது சொல்லவே வேணாம், நான் எப்பவுமே ரெடி. இல்லை, அது அந்த டைம் ஓடாதப்போ எல்லாருமே அதிகமாக அதை பற்றி பேசினாங்க. ஸோ அதனால இல்லைண்ணே இருங்க, இது முடிச்சிடறேன். இல்லை, ஏதாவது இப்போ தோல்வி படம்ன்றதுனால அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்றது இல்லை. தோல்வி கொடுக்குற அனுபவமும் வெற்றி கொடுக்குற பக்குவம் தான் அடுத்தடுத்து லைஃபை ஆரம்பிக்கணும். நான் 10 வருஷம் தான் இருக்குது சினிமாவுக்கு வந்து, இன்னும் நிறையா வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டுமே முக்கியம், ரெண்டத்தை பற்றியுமே நான் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ. காஷ்மீரில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற படம், அவங்களும் சோனி பிக்சர்ஸும். இது வரைக்குமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஃபோர் இயர்ஸா? நீங்கள் தயாரி பண்ணிட்டு தான் கேட்கணும். நீங்கள் அப்படி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். கலெக்ஷன் எல்லாம் நீங்கள் அங்கே தான் கேட்டுக்கணும். அந்த படம் ஐலாண்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ரமான் சாரோட மியூசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ தீபாவளிக்கு ஐலாண்ட் வருது. இல்லை, இது வந்து அந்த படத்துக்காக அவங்க ஒரு லுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் தான் வரணுன்றது இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியோட அன்பு கட்டளை. ஸோ அதனால் இது தூட்டிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இல்லை 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 இல்லை, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனோம். அங்கே வந்து G20 மாநாடு நடக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் எடுத்துங்கன்னு சொன்னாங்க. முடிச்சுட்டு இப்போ அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நான் திரும்ப நைட் கிளம்புறேன். இதுக்காக தான் வந்து நான். இது இப்போ தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி இன்னும் ஒரு 1 மந்த்க்குள்ள ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். அது டீம் தான் கேட்கணும். அண்ட் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.